அம்மா, இன்னைக்கு மாங்கல்ய நோம்பு. நீங்க உயிரோட இருந்திருந்தீங்கன்னா நிச்சயமா இந்த தாலிக்கு இன்னைக்கு பூஜை செஞ்சிருப்பீங்க. அந்த தாலி இப்போ என் கழுத்துல இருக்கு. மாங்கல்ய நோம்பு செய்யறதே புருஷன் தீர்க்காயுசா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். ஆனா என் புருஷனோட உசுறு இப்ப உங்க புருஷன் கையில தான் இருக்கு. தெய்வமா இருக்கிற நீங்க தான் உங்க புருஷனோட மனசை மாத்தணும், என் புருஷனுக்கு ஆயுசு கொடுக்கணும். சொன்னியா, என் வைராக்கியம் என் பாக்கியத்துக்கு மட்டும்தான் தெரியும். உனக்காக இன்னைக்கு மட்டும்தான் நீ இங்க வந்திருக்க. அவளுக்காக நான் 20 வருஷமா இங்க வந்துட்டு இருக்கேன். என்னதான் நீ சன்னதியில வேண்டிக்கிட்டாலும் உன் புருஷ சமாதி ஆகிறது தடுக்கவே முடியாது. பட்டறையில வேலை செய்யும் போது கொஞ்சம் பார்த்து நிதானமா வேலை செஞ்சிருக்கலாம். அடிபட்டதும் கூட இல்ல, வேலை செய்யும் போது பார்வை கொஞ்சம் மங்களா இருந்துச்சு. வயசானாலே கண்பார்வை கொஞ்சம் குறையத்தானுங்களே செய்யும். வயசானாவே இந்த மாதிரி தடுமாற்றம் வருது சகஜம்தான். நாம தாங்க பாத்துப்போம். யாருக்கு வயசாயிடுச்சு? எனக்கா? நான் சுவாசிக்கிறேனே காத்து, அதுக்கு வயசா இருக்கலாம். அந்த வானத்துக்கு வயசா இருக்கலாம். அழிக்கிறேன் இந்த பூமி, அதுக்கு வயசா இருக்கலாம். ஏன் என் உடம்புல ஓடுதே ரத்தம், அதுக்கும் கூட வயசா இருக்கலாம். ஆனா இதெல்லாம் தாங்கிட்டு இருக்க என் இதயம், அதுக்கு என்னைக்கும் வயசாகாது. தங்கோ, கடிதாசி படிச்சுன்னு ஒரு மாதிரி ஆயிட்டேன். அப்படி என்னதான் அதுல எழுதி இருக்க? நான் என் போலீஸ் வேலையை ராஜினாமா பண்ணத டிபார்ட்மெண்ட் ஒத்துக்கல. என்ன நேரடியா வந்து பாக்க சொல்லிருக்காங்க. அதனால நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் பட்டணத்துக்கு போறோம். பட்டணத்துக்கு? நான் பட்டணத்துக்கா? தங்கோ, நான் உன் கூட பட்டணத்துக்கு வரது பெரியவர் தெரிஞ்சா எங்க நான் ஊரை விட்டு ஓடிடுவேன்னு சந்தேகப்படுவாரு. தெரிஞ்சாதானே சந்தேகப்படுறதுக்கு? என்ன யோசிக்கிறீங்க? நாம ஒண்ணு பட்டணத்துல போய் தங்கிட போறது இல்லையே. போன வேலை முடிஞ்ச உடனே திரும்பி வந்துட போறோம். அதனால நீங்க என்னோட பட்டணத்துக்கு வரீங்க. என்ன பாக்கியம், எனக்கு வயசாயிருச்சு. உனக்கு கொடுத்த சத்தியத்தை நான் காப்பாத்துறேன்னா இனியும் நான் இங்க இருக்கிறது தப்பு. அதனால நாளைக்கே நான் பட்டணத்துக்கு போய் பெரிய பெண்ணை எங்க இருந்தாலும் தேடி பிடிக்கிறேன். டவுனுக்கு ஒரு டிக்கெட். டவுனுக்குங்களா? இந்தாங்க ஐயா, இந்தாங்க மீதி 3 ரூபாய். டிக்கெட்டுக்கு 2 ரூபாய் தானே, அதானே கொடுத்த? 5 ரூபாய் கொடுத்தீங்க. வயசானாவே கண்டு தெரியறதில்ல. டவுனுக்கு 2 டிக்கெட்டு.
என்னாச்சுங்க? உடம்பு ரொம்ப முடியாம இருக்குன்னு நினைக்கிறேன், நான் போய் வைத்தியரை கூட்டிட்டு வரட்டுமா? வேண்டாம், எனக்கு ஒண்ணு இல்ல, நான் கொஞ்சம் தனியா இருக்கணும். ஐயா மாடியில் இருக்காருமா? தங்கம் வாமா. நான் வரது இருக்கட்டும், நீங்க புறப்படுறதுக்கு முன்னாடி எனக்கு தகவல் சொல்லி அனுப்பிருக்கலாம் இல்லையா? நீங்க அனுப்பிச்ச ஆள் சொல்லிதான் தெரியும் நீங்க வந்திருக்கிறதே. ஆமா, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? எல்லாம் நீ இருக்கிற தைரியத்துலதான். அம்மா, நீ வந்த வேலை முடிஞ்சுதா? வந்த வேலையும் முடிஞ்சது, என் கல்யாணமும் முடிஞ்சது. என்ன சொல்ற? இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் ஒருத்தர் காதலிச்சு அவரையே கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். நீ யார கல்யாணம் பண்ணிட்டாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. கல்யாணங்கிறது உன் சொந்த விஷயம், ஆனா இந்த ஊர்ல ஒன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். என்ன இல்லையா சொல்லுங்க. நேரம் வரும்போது சொல்றேன். நீ என்ன சந்திச்ச விஷயம் இந்த ஊர்ல யாருக்கும் தெரியக்கூடாது. இப்ப நீ போலாம். வரிசையா நிக்கிறீங்களே, மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிறாங்களா அந்த வீட்டுல? எல்லாரும் கருப்பா இருக்கீங்க, யாரப்பா உங்க பர்ஸ்? பர்ஸ் இல்லைங்க பாஸ். என்ன பண்ண? பெரிய பண்ணு, சின்ன பண்ணு, பெரிய பண்ணு, பண்ணு பெரிய பண்ணு, பண்ணு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஐயோ, இந்த உருட்டுற பழக்கத்தை இன்னும் விடலையா சின்ன பண்ண? நான் இப்ப சாதாரணமான ஆள் இல்ல, மெட்ராஸ்லயே பெரிய புள்ளி. பெரும்புள்ளியோ கரும்புள்ளியோ செம்புள்ளியோ? எங்க நான் வரும்போது கொடைய கொண்டு வந்தேன் காணா? ஓ, கீழே தொங்குதோ. இந்த பாருங்க, உங்களை பாக்குறதுக்காக நான் எத்தனை தடவை பட்டணத்துக்கு வந்த தெரியுமா? பார்க்கவே முடியல. ஆமா, நீங்க எப்ப வந்தீங்க? என்ன பண்ண, நான் பிறந்த ஊர்லயே ஒரு பெரிய ஃபேக்டரி கட்டலாம்னு முடிவு பண்ணிதான் வந்திருக்கேன். ஃபேக்டரி கட்ட போறீங்களா? இருங்க, வேட்டியை கட்டிக்கிறேன். நீங்க வந்த விஷயம் மட்டும் ராசப்பனுக்கு தெரிஞ்சிச்சு, உங்களை சமாதி கட்டிடுவான். ராசப்பன அவ இன்னும் உயிரோட வரக்கா? ஆமா. இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? என்னது? செத்து போனதா நினைச்சு விட்டுட்டு போனீங்களே உங்க பையன், அந்த பையன் இப்ப ராசப்பன் கிட்டத்தான் இருக்கான். என் பையன் கையோட கூட்டிட்டு வந்துட்டேன் பாஸ். பெரியசாமி, சௌக்கியமா இருக்கீங்களா? இங்க பெரிய பண்ணு இல்ல? பெரிய பண்ணு இல்ல, இல்ல பெரிய பண்ணையே தான். பெரியசாமி, உங்களை எதுக்காக நான் இங்க கூட்டிட்டு வர சொன்ன தெரியுமா? என் பையன் முத்துவ நீங்க தான் எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சின்ன பண்ண சொன்னாரு, அது உண்மையா? ஆமா பெரியசாமி, செத்து போனதா நினைச்சுக்கிட்டு இருந்த என் பையன் முத்து
உயிரோட இருக்கான்னு கேள்விப்பட்ட உடனே என் மனசு எவ்வளவு சந்தோஷப்படுது தெரியுமா? நீங்க தான் எப்படியாவது என் பையன் முத்துவை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். உன்னாலதான் ராசப்பன் கிட்ட இருந்து முத்துவை பிரிச்சு ஐயா கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும். அதுக்காக எவ்வளவு பணம் வேணும்னாலும் கேளு, ஐயா கொடுப்பாரு. நீங்க கொடுக்க போற பிச்சை காசுக்காக நான் உன் மகனை 20 வருஷமா வளர்த்தல. ராசப்பன் சொன்னாருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன் மகன் முத்துவை நான் வளர்த்தேன். நீ இந்த ஊருக்கு வந்தது மட்டும் ராசப்பனுக்கு தெரிஞ்சது. நீ உயிரோட திரும்பி போக மாட்டடா பெரியவன். நீங்க சும்மா இருக்க. ஏய் பெரியசாமி, என் மகனை வளர்த்தின ஒரே காரணத்துக்காக உன்னை உயிரோட விடுறேன். என் உயிர் போகுதால் அந்த ராசப்ப உயிர் போகுதான்னு பொறுத்திருந்து பாரு. என்ன பண்ண? நான் தாங்க. வருஷமா உனக்காக தாண்டா காத்துக்கிட்டு இருந்தேன். என்னயா சொல்றீங்க? இத்தனை வருஷமா நம்ம பெரியவர் தேடிட்டு இருந்தாரு, அந்த பெரிய பெண்ணே அதான்ப்பா உங்க அப்ப இன்னைக்கு ஊருக்குள்ள வந்திருக்கான்பா. ஏன் அப்பாவா? அப்ப வந்துட்டான்னு சந்தோஷப்படாதப்பா. அவ நம்ம பெரியவருடைய உயிருக்கே எமனா வந்திருக்கா. என்ன சொல்றீங்க? நம்ம பெரியவரை முடிக்க சொல்லி ஆளுங்களை ஏற்பாடு பண்ணிருக்கான்பா. நல்ல வேலை நான் தப்பிச்சு வந்துட்டேன். பெரிய இருப்பீங்க பக்கம் தோட்டத்துல. Come on.
தெரிஞ்ச வரைக்கும் பெரியவருக்கு நான் உண்மையானவனாதான் இருந்திருக்கேன். நீங்க தப்பிச்சு போக நான் விட மாட்டேன். வெட்டுறதுல மட்டும் எனக்கு சந்தோஷம் இல்லை. வம்சத்தையே அழிக்க போறேன். வேண்டாம் வேண்டாம், நான் செஞ்ச பாவத்துக்கு நீ என்ன பழி வாங்கிட்ட? என் பையனை ஒண்ணு பண்ணிடாத. விட மாட்டேன். அவரை விட்டுருங்க, அவரை ஒண்ணு பண்ணிடாதீங்க. தங்கம் தடுக்காத, அவரோட ஆசை நிறைவேறட்டும். எனக்கு மாங்கல்ய பிச்சு கொடுங்க. அன்னைக்கே சொன்னேன், இந்த தாலி உன் கழுத்துல நினைக்காதுன்னு. யாரோ ஒரு பொண்ணுக்காக என் மனைவிக்கு நான் கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றாம விட மாட்டேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. போடி, அவசரப்படாத ராசப்பா. தங்கம், நீ நினைக்கிற மாதிரி யாரோ ஒருத்தருடைய பொண்ணு இல்ல, உன் பொண்ணுதான். என்ன சொல்ற? பொண்டாட்டி செத்த அன்னைக்கு இன்ஸ்பெக்டரை கொண்டுட்டு என்னையும் கொல்றதுக்காக தேடிட்டு வந்தியே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அழுது விட்டு இருந்துச்சு. என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு புரியல. அதான் தூக்கிட்டு வந்து என்னையா இது கோலம். பாக்யம் இறந்தது காரணமா இருந்த ஒருத்தனை வெட்டி இருக்கக்கூடாது. என் குழந்தை, என் குழந்தை. அன்னைக்கு உன் குழந்தை எடுத்துட்டு போய் ஆளாக்கி நான் வளர்த்தேன். தங்கம் உன் பொண்ணுதான். தங்கம் பழி உணர்ச்சி என்கிட்ட இருக்குதுப்பா. பாசம் என்னன்னு தெரியாம இருந்தேன். இப்போ பாசைய கால் அடியில் விழுந்ததுக்கு அப்புறம் பழி. இத்தனால இந்த தாலி யாரோ ஒரு பொண்ணு கழுத்துல இருக்கிறதா நான் நினைச்சேன். Ah!